பாத்தீங்கன்னா வந்து மோட்டோ கியர் ஷாப்ல தான் இருக்கும். சோ இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா ஒரு ரைடருக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்க வச்சிருக்காங்க. சோ என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். பாய்ஸ் அப்படின்னாலே பைக் தான். அதுவும் இப்போ இருக்க பாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் கூட இருந்துருவாங்க, ஆனால் பைக் இல்லாமல் வந்து யாருமே இருந்ததில்லை. இப்போ கேர்ள்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பைக்ஸ் வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ வந்து க்ரேஸியாக இருக்க பைக் நம்ம ரைட் பண்ணும்போது நம்ம அதோட சேஃப்டியும் பார்க்கணும் இல்லையா? ஸோ சேஃப்டிக்காக தான் நம்மளோட மோட்டார் கியரில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஃப்டி மெஷர்ஸை பொறுத்து அவங்க வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஹெல்மெட்டாக இருக்கட்டும், ஸ்கார்ஃபாக இருக்கட்டும், ஏன் பூட்ஸ் அண்ட் ஜாக், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஒரு ரைடருக்கு தேவையான எல்லா ஸ்டஃப்புமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஷாப்போட மேனேஜிங் டைரக்டர் ரெடியாக இருக்காரு. இங்கே என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வாங்க அவர்கிட்டயே கேட்கலாம். ரைடிங் பேண்ட்ஸ், ரைடிங் பூட்ஸ் அண்ட் நீ கார்ட்ஸ். இவ்வளவுத்தையும் போட்டுட்டு அந்த பைக்ல ஓட்டணும் சார். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஆல் பார்ட் ஆஃப் தி பாடி வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவைப்படும். ரைடர் போகும்போது பைக் ஓட்டுறோம்னா ஒன்று கீழே விழுவோம் இல்லாட்டி சேஃபாக போவோம், ரெண்டு இதுதான். கார் மாதிரி கிடையாது, நீங்கள் சேஃபாக எப்போவுமே இருப்பீங்கன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரைடருக்கு தானே, இப்போ பக்கத்து கடைக்கு பைக் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்குலாம் வந்து ஹெல்மெட் வந்து போதும். அது ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது ஓகே தான். நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ் கூட போதும் தான். ஸோ வேறஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யங்ஸ்டர்ஸு எல்லாருமே அடல்ட்ஸு ஐ மீன் சிஇஓஸ் எல்லாருமே வந்து லாங் டூரிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க, க்ராஸ் கண்ட்ரினா போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர்னா போக ஆரம்பிச்சாங்க சென்னையிலேருந்து. யாருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பைக்ல கண்டிப்பா தி ஷுட் வேர் எ ப்ராப்பர் கியர். சோ எவ்வளவு வருஷமா வந்து நீங்க இந்த மோட்டோ கியர் வந்து வச்சிருக்கீங்க? இந்த மோட்டோ கியர் பாத்தீங்கன்னா வெறும் 2 வருஷமா தான் இருக்கு. பட் தென் இட் வாஸ் எ 3-year-old கம்பெனி. ஓகே. பட் ஒரு வருஷமா ஆர்&டி பண்ணேன். சோ ஆல்மோஸ்ட் லைக் ஐ வென்ட் டு யூரோப், ஏசியன் கண்ட்ரீஸ் பக்கத்து ஊர்னா போய் ஆர&டி பண்ணதில் பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு சேஃப்டி கியர்ஸ் பற்றி. இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 பிளேயர் தான். டெல்லியில் ஒருத்தர் இருக்காரு, மும்பையில் ஒருத்தர் இருக்காரு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா.
ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரெஸ்ஸு கடை எல்லா தெருவிலையும் இருக்கோ அந்த மாதிரி அந்த மாதிரி இதுவும் வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அதை எதிர்பார்த்து தான் நாங்கள் ஒரு பிஸ்னஸில் இறங்கியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ ஷுட் பி டூயிங் குட் அண்ட் டெஃபினெட்லி பீப்புள் வில் அப்ரிஷியேட் இட். இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து அவேர்னஸ் கொஞ்சம் வந்துடுச்சு. பட் தென் ஸ்டில் தே ஷுட் தே கே நாட் ஏபிள் டு அஃபோர்ட் ஃபார் த கியர்ஸ். ஒரு செல்ஃபோன் வந்து 40,000-50,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, சரி 20,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஒரு ஹெல்மெட் 4,800 ரூபா, அது அவங்க உயிரை வந்து காக்க போகிற விஷயம். ஹெல்மெட் வந்து முக்கியமான பேசிக் சேஃப்டி கியரில், அதுவும் குவாலிட்டி ஹெல்மெட். ஸோ என்னோடய ரேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ரேஞ்சஸ் தான். என்னோடய ரேஞ்சஸ் வந்து 4,800லேருந்து 70,000 வரைக்கும் வச்சிருக்கேன். ஸோ மினிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4,800லேருந்து 70,000 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து கேட்டகரி, குவாலிட்டி, பெர்ஃபார்மென்ஸ் வித்தியாசம். அண்ட் மோர் ஓவர் நான் வந்து ட்ராக்கில் ஓட்டவங்களுக்கும் வந்து கியர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதில் தான் வந்து ஃபுல் சூட்னா வந்துச்சு, ஃபுல் சூட் கியர்ஸ். ஸோ ட்ராக் ரேஸ் ஓட்டுறவங்கன்னா ஃபுல் சூட் போட்டு ஹெல்மெட் போட்டு ஓட்டுறவங்க. நல்லா வந்து தலை அஜித் தான் அந்த ஃபுல் ட்ராக்ஸ்லாம் போட்டு ஓட்டுறதை பார்த்து தலை தான் எப்பவும் அது வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் தலை இப்போ ஓட்டுறது இல்லைன்னு நான் கேள்வி இல்லை. நான் உள்ளே வந்தோடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலை தான். இதெல்லாம் பார்க்கும்போதே அவர் தான் வந்து மைண்டில் இருந்தார். பட் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். பட் ஸ்டில் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து ஹெல்மெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க, ஜாக்கில் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க இல்லையா. ஸோ நீங்களே வந்து எங்கள் மக்களுக்கு வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு பைக் ரைடருக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்ஸ் தான் இல்லையா. ஸோ உங்ககிட்ட வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹெல்மெட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை பற்றி எல்லாம் எங்கள் நேர்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 3 பிராண்ட் டீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஹெல்மெட்ஸ், இதான் வந்து மோஸ்ட் எக்கனாமிக்கல் ஹெல்மெட். ஓகே, இது எக்கனாமிக்கல் இன்டர்நேஷ்னல் பிராண்ட். இட் கம்ஸ் வித் டபுள் ஷெல், டுவல் ஷெல். ஓகே, இப்போ திஸ் கெனாட் பி கம்பேர்ட் வித் இந்தியன் ஹெல்மெட்ஸ் குவாலிட்டி வைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இசி சர்டிஃபைட் ஹெல்மெட்ஸ். இசி சர்டிஃபிகேஷன்ன்றது என்னென்னா பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன், இட்ஸ் பீன் கிவன் பை யூரோப்பியன் கவர்மெண்ட். ஸோ அந்த இசி ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கும் அதில். ஸோ இது வந்து மென் வியர் ஆர் விமன்? இட்ஸ் எ யூனிசெக். யூனிசெக், போத் மென் அண்ட் விமன் கேட் வேர் திஸ் ஒன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி வந்து சம குவாலிட்டி ஒரு சிட்டி ரைட்ஸு அண்ட் லாங் ரைட்ஸ் போகிறவங்களுக்கு பில்லியன் ரைடருக்கு சூட் ஆகும். அதை வந்து பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா சூட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து க்ரூசர் கெஃபே, மோட்டோ கெஃபே அந்த மாதிரி போகிறவங்கன்னா வந்து இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் போவாங்க. இதில் வேறு கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஃபேஸ் இருக்குது. ஃபுல் ஃபேஸ், எஸ் எஸ். நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட். சோ ஹோல் ஃபேஸ் வந்து கவர் ஆயிடும். கண்டிப்பா இதுதான் வந்து இருக்குதுல பெஸ்ட் சேஃப்டி ஹெல்மெட் ஃபுல்லாவே. தேர் இஸ் எ கேஸ் ஸ்டடி எப்படின்னா வந்து த மோட்டர்சைக்கிள் ரைடர் வேர் தே கோ ஃபார் அ கிராஷ், 70% வந்து சின்ல தான் வந்து கிராஷ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ் வந்து கம்ப்ளீட் சேஃப்டி ஹெல்மெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இட்டாலியன் பிராண்டு, இட்ஸ் பீன் இம்போர்ட் ஃப்ரம் இட்டாலி, டெசர்ட் இசி சர்டிஃபிகேஷன். அந்த லைனர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் அண்ட் வாஷபிள். ஓகே, அண்ட் மோர் ஓவர் இந்த லைனர்ஸ் எல்லாம் வந்து இப்போ 1 வருஷத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணி வேர் அண்ட் டயர் யூஸ் பண்ணி போயிடுச்சுன்னா யூ கேன் ரீப்ளேஸ் இட். எந்த ஆக்சசரிஸ் இருக்குது யூ கேன் வேர் இட் அண்ட் இட் வில் பி ரியலி கம்ஃபர்டபுள் அண்ட் இட் வில் பி கம்ப்ளீட்லி ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இன்னொரு பிராண்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த். இது வந்து முழுக்க முழுக்க பெர்ஃபார்மன்ஸ் ஹெல்மெட்டு. இது வந்து யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறது. ஆமாம், ரைட் ரெட் கலரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிஓடி சர்டிஃபிகேஷன் இருக்கு. டிஓடி சர்டிஃபிகேஷன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இட்ஸ் பீன் கிவன் பை யூஎஸ் கவர்மெண்ட். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பெர்ஃபார்மன்ஸ், ட்ராக்கில் ஓட்டுறவங்களுக்கு ஸ்பீடாக போகணும் அவங்களுக்கு தான் வந்து இந்த ஹெல்மெட்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டூரிங் ஹெல்மெட்ஸ் இருக்கு. அது ஒரிஜினல், இட்ஸ் அன் இட்டாலியன் பிராண்ட் அகெயின். அண்ட் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராஸ் கண்ட்ரி போகிறவங்க, சரி கிராஸ் கண்ட்ரின்றதோட வந்து இங்கேருந்து மலேசியாவுக்கு போகிறவங்களாம் இருக்காங்க, இங்கேருந்து கோவா போகிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் அ கிளியர் வைசர். இந்த வைசர் வந்து கிளியர் வைசர் ப்ளஸ் ட்ராப் டவுன் சன் வைசர் வரும்.
ஸோ ரொம்ப லாங் ரைட்ஸ் போகும்போது எதிர்வெயில் வந்து அதிகமாக அடிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ட்ராப் டவுன் சன் வைசர் வருது. இதுவும் போட்டு இதுவும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். யா, இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் அகைன் யூஸ் இட் அஸ் எ கிளியர் வைசர். இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் லாங் ரைட்ஸுக்கு. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா இதுனா ரிஃப்ளெக்டர்ஸ் அண்ட் மோர் ஓவர் ரிஃப்ளெக்டர்ஸ் ஜாக்கெட்ஸ்லேயும் நிறையா இருக்குது. எதுக்குன்னா வந்து சே ஏர்லி மார்னிங் ரைட்ஸ் போகிறவங்க, நைட் ரைட்ஸ் போகிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து விஷன் நல்லா இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் வரவங்களுக்குலாம் விஷன் தெரியும் ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கும்போது. ஸோ அது நல்லாயிருக்கும். இது வந்து மோஸ்ட் ஆஃப் டர்ட் பைக்கிங். டர்ட் பைக்கிங்னா மட் பைக்கிங் ஹெல்மெட்ஸ். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் டேஸ் படம் பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பார். நானா யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் தான், நானா ஆரியா அப்படின்றது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃபார் டர்ட் பைக் ஹெல்மெட். ஈவன் திஸ் இஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹெல்மெட், இட் ஹஸ் அ டாட் சர்டிஃபிகேஷன். இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டர்ட் பைக்கிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பீக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீக் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணும்போது யூட் பி ஏபிள் டு டூ மோர் ஸ்டன்ஸ், இட் வில் கிவ் யூ மோர் கான்ஃபிடென்ட். ஹெல்மெட் போடாமல் பண்ணிங்கன்னா நிறைய காற்று அடிக்கும், டர்ட் பொறுத்த வரைக்கும் மூஞ்சில் போடும். ஸோ அப்படி இருக்கும்போது இட் வில் ரியலி சேவ் யூ அண்ட் இட் வில் ரியலி ஹெல்ப் யூ டு பெர்ஃபார்ம் வெல். ஓகே, நெக்ஸ்ட் வில் பி கோயிங் டு ஜாக்கெட்ஸ். ஓகே, ஜாக்கெட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய க்ளவுஸ்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக. இது பார்த்தீங்கன்னா ஆஃப் க்ளவு. க்ளவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கப்பாய்ட் போனுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பார்ட்டில் இருக்கும் ஸ்கப்பாய்ட் போனு. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது. அனதர் கேஸ் ஸ்டடி இருக்குது. இது என்னென்னா வந்து 80% ஆஃப் த ரைடர்ஸ் கிராஷுக்கு போகும்போது கையை வந்து இப்படி தான் போகுது, இப்படி தான் வந்து இம்பேக்ட் போகும்போது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு போன் வந்து மைனூட் ஃப்ராக்சர்ஸ் நிறையா ஆகுதுன்றதால இங்கே ஸ்டெப்பாய்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு இந்த ப்ராண்டில். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சூப்பர் ஃபேப்ரிக், இதுனா கிராஷ் தேய்ச்சிட்டு போகும்போது கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் நக்கல் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. இது சி அப்ரூவ்ட் ப்ரொடெக்ஷன். சி அப்ரூவ்னா அகெயின் இட்ஸ் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ இது வந்து ஆஃப் க்ளவ். ஆஃப் க்ளவுன்றது வந்து சிட்டி பர்பஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேரஸ் இஃப் யூ வாண்ட் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ்னா யூ கேன் கோ ஃபார் ஃபுல் க்ளோஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ளோவர்ன்றது வந்து இட்டாலியன் பிராண்ட், இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் பிராண்ட் ஆக்சுவலி. கம்ஃபர்ட் லெவல் ரொம்ப நல்லாயிருக்கும். தீஸ் ஆர் மேட் பை கம்ப்ளீட்லி லெதர் அண்ட் த பாம் இஸ் மேட் பை கேங்க்ரூ லெதர். ஸோ அதே நேரத்தில் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் ப்ரொடெக்ஷனும் அதிகமாக இருக்கும், கம்ஃபர்ட்டும் அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நாக்ஸுன்ற பிராண்டு. இதான் வந்து லாஸ்ட் இயர் அவார்ட் வின்னிங் க்ளவுஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஸோ இது வந்து நிறைய ஆர்&டி பண்ணி டாக்டர்ஸ் தான் வந்து இதை வந்து இந்த ப்ராடக்டை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன, இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த க்ளவு போட்டு ஓட்டி கீழே விழுந்தீங்கன்னா 100% ஃப்ராக்சர்ன்றது பேச்சே கிடையாது. என்ன ரீசன்னா எல்லா இடத்துலையும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்லி. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நெக் வரைக்கும், ஹேண்ட் நெக் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஃபார்மில் வந்து ஸ்கப்போய்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும்.